ஓம் சாந்தி. 17/5/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்களை தனக்கு சமமாக மகிமைக்கு தகுதி உடையவராக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். பாபாவிற்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றை இப்போது நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா பிரிய தர்ஷனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட எந்த வார்த்தைகளை மிகவும் அன்புடன் கூறுகிறார்கள், அத்துடன் நினைவும் செய்கிறார்கள்? பதில்: பிரிய தர்ஷனே, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து தங்களுடன் இணைப்போம் என மிகவும் அன்போடு கூறுகிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன். ஆத்மா உணர்வுடையவர் ஆகுங்கள். உங்களுடைய முதல் கடமை அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. சத்யுகம், த்ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பது குழந்தைகளுக்கு நினைவில் இருக்க வேண்டும். அவற்றில் யார் யார் ராஜ்யம் செய்தனர் என்ற ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. தந்தை வந்து குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுகிறார். பாபாவிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ அவ்வளவும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. எப்போதும் சிவ பாபா இவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் அனைத்தையும் செய்வது ஆத்மாதான். எதுவரை தன்மை ஆத்மா என உணரவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்ய முடியாது, மறந்து விடுவார்கள். நீங்கள் அதிகமாக தெய்வ உணர்வில் இருக்கிறீர்கள். ஆகவே பாபா கொடுக்கும் ஆஸ்தியின் போதை என்பது ஏறுவதே இல்லை என்று பாபா சொல்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பிரம்மா பாபாவின் மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமாக நிச்சயம் இருக்க வேண்டும். நான் இவர் மூலமாக சிருஷ்டியில் முதல் இடை கடையினுடைய ரகசியத்தை தெரிவிக்கிறேன் என கூறுகிறார். இங்கே பதித்தர்களை பாவனமாக்கும் தொழில் அந்த ஒரு ஸ்ரீபாபா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புத்தியில் வையுங்கள். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறது, அதை சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும். ஞானம் என்பது பகலாகும், பக்தி என்பது இரவாகும். மனிதர்கள் அனைவரும் கார் இருளில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நீங்கள் ஆத்மா உணர்வில் இருக்க வேண்டும் என்று புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். அனைவருக்கும் அனைவருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடிய பாபா, நீங்கள் வாருங்கள். எங்களுடைய துக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பொருளை பெரிய பெரிய வித்வான்கள், ஆச்சாரியர்களும் கூட அறியவில்லை. தந்தை மட்டுமே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். மற்ற அனைவரும் தனக்கே நன்மை செய்து கொள்ள முடியவில்லை எனும்பொழுது மற்றவர்களுக்கு அவர்களால் எப்படி உதவி செய்ய முடியும்? அங்கு சொர்க்கத்தில் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்காது. இந்த ஞானம் இந்த சரீரத்தினுடனே இப்பொழுது முடிந்து போய்விடும். இப்போது இந்த விளையாட்டு முழுமை அடைகிறது. அனைத்து நடிகர்களும் வந்துவிட்டார்கள், பாபாவும் வந்துவிட்டார், மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பரந்தாமத்திலிருந்து
அனைவரும் எப்போது வந்து விடுவார்களோ அப்போது அழுக்கான உலகம் விநாசமாகும். பிறகு அனைவரையும் பாபா உடன் அழைத்து செல்வார். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பதீதத்திலிருந்து பாவனமாக்கும் தொழில் பாபாவினுடைய தொழிலாகும். அதே தொழிலை நீங்களும் செய்ய வேண்டும். அனைவரையும் பாவனமாக்கக்கூடிய தொழில்தான் உங்களுடைய தொழிலாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கையாகும். இந்த போதையில் இருக்க வேண்டும். புத்தியில் யோகத்தை மற்ற அனைத்திலிருந்தும் துண்டித்து ஒரு பிரியதர்ஷனை நினைக்க வேண்டும். வரதானம், பற்றுதலை பற்றற்ற தன்மையில் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி சொரூபம் ஆகுக. பற்றுதலை பற்றற்ற தன்மையில் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி சொரூபம் ஆகுக. சக்தி சொரூபம் ஆவதற்காக பற்றுதலை பற்றற்ற நிலையாக மாற்றிவிடுங்கள். தனது உடலில் தொடர்பில் ஏதாவது பொருளின் மீது ஒருவேளை எங்காவது பற்றுதல் இருந்ததென்றால் மாயா வந்துவிடும். அதனால் சக்தி சொரூபம் ஆக முடியாது. ஆகவே முதலில் பற்றற்றவராக ஆகுங்கள். அப்பொழுது மாயா என்ற தடையை எதிர்கொள்ள முடியும். தடைகள் வரும்பொழுது கூச்சலிடுவது அல்லது பயப்படுவதற்கு பதிலாக சக்தி சுரூபத்தை தாரணை செய்துவிட்டால் தடைகளை வென்றவர் ஆகிவிடலாம். ஸ்லோகன், கருணையானது சுயநலம் கலக்காமலும் பற்றற்றதாகவும் இருக்க வேண்டும். சுயநலத்துடன் அல்ல. கருணையானது சுயநலம் கலக்காமலும் பற்றற்றதாகவும் இருக்க வேண்டும். சுயநலத்துடன் அல்ல. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.